திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் சென்ற பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானிக் காதலால் கூப்புவர்தம் கை ஸ்ரீ வித்யோபாசனாசத்தம் ஸ்ரீ வித்யா பீடபூஷணம் ஸ்ரீ வித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு. பல்லவம் ஒன்றறியேன் சிறியேனின் மலரடிச்சம் பல்லவம் அல்லது பற்றொன்றிலே பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் இத்திரு நாமங்கள் தோத்திரமே. வசுதேவ சுதம் தேவம் கம்சச்சானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்து ஜெகத்குரும். அனைவருக்கும் இனி மாலை வணக்கம். அன்புக்குரியவர்களே, நாம் பகவத்கீதையினுடைய நான்காவது அத்தியாயம் அதிலே இன்றைக்கு 40வது ஸ்லோகத்தை சிந்திக்கிருக்கிறோம். அறிவும் அக்கறையும் இல்லாமல் சந்தேகப்பட்டே பழகி போனவன் அழிந்து போகிறான். சந்தேக பிராணிகளுக்கு இந்த உலகமும் இல்லை, வானுலகமும் இல்லை, எந்த காலத்திலும் இன்பமும் இல்லை என்று பகவான் சொன்னார். சுவாமி சித்பவானந்தருடைய உரை. அறிவிலே ஸ்ரத்தை இல்லாதவன் ஐயமுறுபவன் அழிவடைகின்றான். ஐயமுறுபவனுக்கு இவ்வுலகமும் இல்லை, அவ்வுலக இன்பமும் இல்லை. சுவாமி ஸ்ரீ ஜெயதயாள் கோயம்பா. விவேகமற்றவனும் சிரத்தை இல்லாதவனுமான சந்தேகமுடையவன் பகவத் விஷயத்தில் தத்துவ ஞானம் பெறாமல் வீணாக அழிவான். இதில் இந்த சந்தேகமுடையவனுக்கு இவ்வுலகமும் இல்லை, பரலோகமும் இல்லை, சுகமும் கிடையாது என்று சொன்னார். இதுல குறிப்பா நம்பிக்கையற்ற தன்மை உடையவர்கள் என்ன ஆகிறார்கள் என்பது பகவான் சொல்லிட்டாரு அப்படின்னா அது வந்து அவங்க சொன்னதுதான் வார்த்தை, அதுதான் வேதம் என்று எடுத்துக்கொண்டு அதன்படி நடப்பது. இங்க பகவானே என்ன ஆயிருக்கிறாரு, அர்ஜுனனுக்கு குருவாக மாறியிருக்கிறார். அப்படி குருவாக ஆனவரை அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை முழுமையாக எடுத்துக்கொள்ளுதல், முழுமையாக கடைபிடித்தல். நம்பிக்கை என்பது அடிப்படையான ஒரு நல்ல குணம் என்று சுவாமி ஓம்காரண்டா தொடங்குகிற பொழுது சொல்றார். இந்த ஸ்லோகத்தை பத்தி சொல்ற பொழுது ஆதிசங்கர் சொல்றாரு, இந்த நம்பிக்கை இல்லாதவன் நிச்சயமாக இந்த உலகத்திலே வாழ தகுதி அற்றவன் என்று சொல்றார். நம்பிக்கையினுடைய அடிப்படையிலே தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. நாளை காலையில என்னென்னலாம் செய்ய வேண்டும் என்று நம்பிக்கையோடு தான் நாம் எழுதி வைத்து விட்டு தூங்க போகிறோம். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பிளான், 5 ஆண்டு திட்டங்கள், 10 ஆண்டு திட்டங்கள், இதெல்லாம் நாம எப்படி தீட்டுறோம்? ஒரு நம்பிக்கை, நாம் நிச்சயமாக இதை செய்வோம், இதை முடிப்போம், இப்படி வாழ்வோம் என்று நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்பது எல்லோருக்குமே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம். பொதுவாக பார்க்கிற பொழுதே அந்த கண்களிலேயே அந்த நம்பிக்கையை நாம் கண்டுபிடித்து விடலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். கான்பிடென்ட் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அந்த உறுதிப்பாடு, அந்த கான்பிடென்ட். ஒருத்தரை வந்து நம்பிக்கையோட ஒருத்தரை பார்க்கறதுக்கும் சந்தேகமாக ஒருத்தரை பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. பார்க்கிற பொழுதே அவர்களுடைய கண்கள் இங்கும் அங்குமாக அலைந்தால் அவர்கள் உறுதிப்பாடற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று கண்டுபிடித்து விடுறாங்க. பொதுவா நம்ம ஐயாக்க காலத்துல சொல்றது உண்டு, ஒருத்தர் உள்ள வர்ற பொழுதே நீ எதுக்கு வர்றான்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா அவனுடைய பார்வை, அவனுடைய நோக்கம், அவன் என்ன சொல்ல போகிறான் என்கின்ற தன்மை. நம்பிக்கையோடு இருக்கிறவன் தான் தான் சொல்ல வந்த விஷயத்தை உறுதிப்பட சொல்ல முடியும். நம்பிக்கையற்றவன் அவனுக்கே அதிலே நம்பிக்கையில் என்று சொன்னால் அவன் சொல்ல வந்த விஷயத்தை திரும்ப 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 போட்டு குழப்பி கொண்டே இருப்பான். நம்பிக்கையோடு உறுதியோடு சொல்லுவது. சுக்ரீவன் மலை மேலே பயந்தபடி இருக்கிறான். பாலிக்கு பயந்து ராமனும் லக்ஷ்மணரும் வருகிறார்கள். தூரத்தில இருந்து பார்த்து விட்டார்கள். யாரோ 2 பேர் வில்லும் அம்புமாக வருகிறார்கள். ஆஞ்சநேயர் பக்கத்துல நிக்கிறாரு. சுக்ரீவன் சொல்றான், வாலி யாரையோ அனுப்பியிருக்கிறான், அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய்ங்கிற மாதிரி. அவனுக்கு எப்ப பார்த்தாலும் வாலி யாரையாவது அனுப்பிச்சுடுவானோன்ற பயம். வாலி யாரையோ அனுப்பியிருக்கா, ஆகையினால இவர்கள் என்ன செய்ய போகிறார்களோ தெரியவில்லை என்று.
ஆனால் ஆஞ்சநேயர் வந்து ஒரு இன்னைக்கு சொல்றாங்கல்ல மல்டி ஃபேஸ்டு பர்சனாலிட்டி என்று, அந்த மாதிரி உள்ளவர். அவர் பன்முகத்தன்மை, பன்முக ஆளுமை கொண்டவர். பன்முக ஆளுமை அவரிடத்துல இருக்கும். அவர் எல்லா விஷயங்களும் அவருக்கு தெரியும். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை உடையவர். ஆகினால ஆஞ்சநேயர் என்ன சொல்றாரு, இல்லை வருகிறவர்கள் வாலி நாட்களாக இருக்க முடியாது என்று சொல்றாரு. சுக்கிரவன் கேட்கிறான், என்ன அப்படி உறுதியாக சொல்லுகிறாய் என்று. அப்ப ஆஞ்சநேயர் சொன்னாரு, வருகிறவர்கள் வாலியின் ஆட்களாக இருந்தால் நேரடியாக பார்த்து கொண்டு வருவார்கள். அவர்கள் கண்களிலே ஒரு கோபம் அல்லது ஒரு மிகப்பெரிய எதிரியை தீர்க்கக்கூடிய ஒரு வன்மம், இதெல்லாம் அவர்கள் கண்களிலே இருக்கும். ஆனால் வருகிறவர்கள் ஏதோ ஒரு பொருளை தொலைத்து விட்டு தேடிக்கொண்டு வருகிறார்கள். ராமலட்சுமணன் யாருன்னே தெரியாது, அவங்களை இன்னும் அறிமுகமாகவே இல்லை, அவங்க சீதையை காணாம போனது எந்த தகவலும் தெரியாது ஆஞ்சநேயருக்கு. ஆனா ஆஞ்சநேயர் சொல்றாரு, வருகிறவர்கள் ஏதோ ஒரு பொருளை தொலைத்து விட்டு தேடி வருகிறார்கள். சுக்கிரன் கேட்கிறான், எப்படி சொல்லுகிறாய், இல்லை அவர்கள் கண்கள் நாலாபுறமும் சுழன்றபடி இருக்கிறது. எப்போதுமே ஒரு பொருளை தொலைச்சிட்டு இப்படி அப்படியும் தேடிக்கிட்டே வர்ற பொழுது நாம என்ன ஒண்ணும் ஒரே ஸ்ட்ரெயிட்டா பார்த்துட்டு போறது இல்லை. இங்க போயிடுச்சு அங்க விட, வண்டி ஸ்கூட்டர்ல வர்றோம், இல்லைன்னா கார்ல வர்றோம், இல்ல டிக்கே ஓபன் ஆயிடுச்சு, ஏதாவது பொருள் விழுந்துருச்சுன்னா நம்ம போறவது கார்ல ஸ்ட்ரெயிட்டா கூட பார்க்க மாட்டோம், இப்படி இப்படியேதான் அலைவோம். அப்ப நம்முடைய கண்களை என்ன ஆயிரும், நாம் என்ன என்ன செய்கிறோம் என்பதை காட்டி கொடுத்து விடும். அது ஆஞ்சநேயர் அந்த மதி நுட்பத்தினால சொல்றாரு, வருகிறவர்கள் ஏதோ ஒரு பொருளை தொலைத்து விட்டு வருகிறார்கள். இப்படி சொன்ன ஆஞ்சநேயர் தான் ராமனை நேர போய் பார்க்கிறார். ராமனுடைய கண்களுடைய ஒளி இருக்கிறத, கண்களுடைய ஒளி அது மிகுந்த நம்பிக்கையோடு இருக்கிறது. சீதையை எப்படியும் கண்டுபிடித்தே தீருவேன் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறது. அந்த கண்களை பற்றி சொல்லுகிற பொழுது, அவருடைய உருவத்தை பற்றி சொல்லுகிற பொழுது, அவருடைய பார்வையை பற்றி சொல்லுகிற பொழுது ஆஞ்சநேயர் சொல்லுகிறார், இந்த கண்களை நல்ல பெண்கள் அல்லது நல்ல மகளிர் நோக்கினால் இந்த கண்கள் நல்ல கண்கள், இந்த கண்களை தவறாக நோக்கினால் இந்த கண்கள் பழிவாங்கும் கண்கள். மஞ்சு என திரண்ட மேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சு அணைய நஞ்சு என தகையதாகி நள்ளிர் ஈரும் பனிக்கு தேம்பா கஞ்சம்பூத்து அலர்ந்த செய்யக்கண்ண யான் காற்றின். அது இப்போல்லாம் நம்ம செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் சொல்றோம். ஆஞ்சநேயர் ராமனை பார்க்கிற பொழுதே செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் பண்றாரு. யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனை வயிற்றில் வந்தேன் நாமமும் அனுமனின்றேன். நான் யார் தெரியுமா, என்னுடைய பேர் அனுமன், நான் என்னுடைய தாய் அஞ்சனா தேவி, என்னுடைய தகப்பர் வாயு பகவான், அவருடைய புத்திரனாக நான் வந்திருக்கிறேன் என்று ராமனை புகழ்ந்த இரண்டு வரி தன்னை பற்றி சொல்லக்கூடிய இன்ட்ரடக்ஷன். நாங்க வகுப்புல சாதாரண கேட்போம், அவன் பேரை சொல்றா அப்படின்னா அவன் பேரை சொல்றதுக்கே பாதி பேர் தயங்குவான், அவனோட பேரு தான். அதுல ரொம்ப குறிப்பிட்ட சில பேரு தான் இன்ஷியலோட சொல்லுவான், ரொம்ப 90 பேர் இன்ஷியலே சொல்ல மாட்டான். அப்ப ஒரு பெயரை சொல்லுகிற பொழுதே நம்மிடத்திலே ஒரு உற்சாகமோ அல்லது நம்மிடத்திலே ஒரு நம்பிக்கையோ இல்லை என்று சொன்னால் நாம் நம்பிக்கையற்றவர்களுடைய பட்டியலில் போய் சேர்ந்தோடு. ஒருத்தர் போய் பேசுகிற பொழுது எந்த விதமான தயக்கமும் இல்லாமல், எந்த விதமான பயமும் இல்லாமல் நாம் சொல்ல வந்திருக்கோம், சொல்லிடுவோம், அவ்வளவுதான். அந்த தன்மை இருக்கிறதே அது வந்து ஒரு நம்பிக்கையினுடைய உச்சக்கட்டம். இப்ப யார் நம்பிக்கையுடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் நிச்சயமாக உறுதிபட பேச முடியும். சுழல்வல்லன் சோர்விலன் அஞ்சல் அஞ்சார் சுழல்வல்லன் சோர்விலன் அஞ்சல் அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அறிது என்று சொல்லுகிறார் வள்ளுவர் பெருமான். சுழல்வல்லன் சொல்ல வந்ததை சோர்வில்லாமல் சொல்லுவது, அஞ்சாமல் சொல்லுவது. அவர் யாருனாலும் ஜெயிக்க முடியாது சொன்னால் அவன் சொல்லுகிற தன்மை, அந்த வார்த்தை. ராவணன் சபையில போய் நிற்கிறார், ராவணன் சபையில நிற்கிற பொழுது அவனுக்கு நாற்காலி ஆஞ்சநேயருக்கு வழங்கப்படவில்லை. ராமனை மனதிலே நினைத்து தன்னுடைய வாளையே சுருட்டி கொண்டு வாளின் மேலே அமர்ந்து கொண்டு ராவணனுக்கு இணையாக ஆசனத்தை அமர்த்து கொள்ளுகிறார். அப்படி அமர்த்து கொண்ட பிறகு ராமன் யார் என்று ராவணனுக்கு சொல்றார். ராமன் யார் தெரியுமா, பிரம்மா விஷ்ணு சிவன் மூன்று பேரும் தங்களுடைய ஆயுதங்களை எல்லாம் துறந்து விட்டு மூவரும் ஒருவராக கையிலே வில்லை ஏந்தி வந்திருக்கிறார்கள். நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் இல்லை,
மூலமும் நடுவும் ஈரும் இல்லாததோர் மும்மைத்தாய. அவங்களுக்கு என்ன கிடையாது? எந்த ஆதியும் இல்ல, அந்தமும் இல்ல, அவன் பரபிரம்மம். மூலமும் நடுவும் ஈரும் இல்லாததோர் மும்மைத்தாய, காலமும் கணக்கும் நீத்த காரணம். அவனுக்கு காலமே கிடையாது. நமக்கு தான் பிறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். அவன் காலத்தை கடந்தவன், அவன் காலாதீதன். காலமும் கணக்கும் நீத்த காரணன் கைவில் ஏந்தி, அவன் கையில வில்லோட வந்திருக்கான். யார் தெரியுமா? சூலமும் திகிரி சங்கும் தொல்லை ஆலமும் மலரும் வெள்ளி படைப்பும் விட்டு அயோத்தி வந்தான். அவன் வந்திருக்கிறவன் அத்தகைய பரம்பொருள், அதாவது தன்னிடத்திலே உட்கார்ந்திருக்க இடம் என்னன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். பல பேர் போயிடுவான், எதிரியினுடைய இடத்துக்கு போயிடுவான். அந்த எதிரியினுடைய பலத்தை பார்த்த உடனே இவனுக்கு என்ன வராது? பேச வராது. பரவாயில்ல, பத்து ரைடு விட்டா நான் உங்க கட்சியில சேர்ந்துறேன்றாங்கள. ஒரு ரைடு விட்டாலும் இல்ல சார், நாளைக்கு உங்க கட்சியில சேர்ந்துறேன், இல்லைன்னா நான் அரசியல இருந்தே விலகிறேன், நான் வரல அப்படிங்கிறான். அந்த தைரியம், அந்த ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை யாருக்கு இருக்கணும்? அந்த ஒரு தலைவனுக்குரிய பாங்கு, ஒரு தூதனுக்குரிய பாங்கு. தான் சொல்ல வந்ததை தைரியமாக சொல்லுவது. எதிரி எவ்வளவு பெரிய ஆற்றல் வாய்ந்தவனாக இருந்தாலும் இந்த நம்பிக்கையோடு சொல்லக்கூடிய வார்த்தைகளை பார்த்து அவன் பயந்து போவான். ராவணன் இறந்துபடுகிற பொழுது லக்ஷ்மணனை கூப்பிட்டு, ராவணன் இடத்துல ஏதாவது ஒரு செய்தி, நல்ல செய்தி இருக்கும், பெற்றுக்கொண்டு வா என்று ராமன் சொல்றார். இப்ப லக்ஷ்மணன் போய் நிற்கிறாங்க. அப்பொழுது ராவணன் சொல்ற செய்தி என்ன என்றால், நான் அனுமனை சிறிய குரங்கு என்று தவறாக இடை போட்டு விட்டேன். வாழ்க்கையிலே யாரையும் அது போன்று தவறாக இடை போட்டு விடாதே. உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெருந்தேருக்கு அண்ணான் அச்சாணி உடைத்து என்று சொல்லுகிறார் வள்ளுவர். அவனுடைய உருவத்தை பார்த்து நகைத்தல், கேலி செய்தல், எள்ளுதல் அப்படி செய்யக்கூடாது. ஏனென்றால் அவன் தான் பெரிய தேருக்கு அச்சாணி. எப்படி இருக்கும்? சின்னமா தான் இருக்கும். அந்த அச்சாணி இல்லைன்னா தேர் போய்விடும். அந்த மாதிரி அச்சாணி போல இந்த ராமனுடைய காதைக்கே அச்சாணி ஆஞ்சநேயர் தான். அது முன்னாடி லக்ஷ்மணன் லக்ஷ்மணன் என்ற ராமன் பார்த்த உடனே சொல்லுவார். இவர் யார் தெரியுமா? இவர் வந்து நவவியாகரண பண்டிதராக இருக்கிறான். இவன் தான் ராமாயண தேருக்கு அச்சாணியாக போகிறான். பார்த்த உடனே உடனடியாக கணித்தல், அந்த கண்களை பார்த்து, கண்களுடைய அந்த ஓட்டத்திலே, கண்கள் பார்வையிலே, கண்கள் சொல்லக்கூடிய தன்மையில இப்படி நிமிர்ந்து பார்த்து, எந்த விதமான அச்சமும் இல்லாமல். மனதிலே கள்ளத்தனம் இருந்தால் நேர பார்க்க முடியாது. மனதிலே ஏதாவது சூதுவாது இருந்தால் நேர பார்க்க முடியாது. பொய் சொல்லுபவன் கூட பாருங்கள், கொஞ்சம் தயங்கியபடிதான் சொல்லுவான். கான்பிடண்டா பொய் சொல்ல, ரொம்ப பழகுன அரசியல்வாதிக்கு தான் கான்பிடண்டா பொய் சொல்ல வரும். கொஞ்சம் தயக்கமா முன்னாடி, அப்பதான் அவன் அப்ரண்டிஸ் ஆயிருக்கான்னா அவனுக்கு பொய் சொல்றது கூட என்ன வரும், கொஞ்சம் யோசிச்சுதான் சொல்லுவான். சாதாரணமா சொல்றது, அப்பா இல்லைன்னு சொல்றா அப்படின்னா பையன் என்ன சொல்றான், அப்பா இல்லைன்னு சொல்ல சொன்னாரு அப்படிமா. அவனுக்கு அப்பா இல்லைன்னு சொல்ல அவனுக்கு வராது. அப்பா இல்லைன்னு அப்பா சொல்ல சொன்னாரு அப்படின்னாலே என்ன ஆயிருது, அவன் சொல்றது பொய்யாயிரு. அப்பனும் பொய் சொல்றான், மகனையும் பொய் சொல்ல வைக்கிறான். அந்த உறுதிப்பாடு இருக்கிறது. அந்த உறுதிப்பாடு நம்பிக்கையினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடு. பகவான் சொல்றாரு, முதலிலே உன்னை நம்பு. அதனால்தான் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவாரு, நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை, முதலில் உன்னிடத்திலே நம்பிக்கை, பிறகு இறைவனிடத்திலே நம்பிக்கை. நான் மிகப்பெரிய ஆற்றல் உடையவன், என்னால் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். எந்த கணத்திலும் என்னுடைய வாழ்க்கை போக்கை என்னாலே மாற்றிக்கொள்ள முடியும். நான் எதற்காகவும் பயப்பட மாட்டேன், எதற்காகவும் தயங்க மாட்டேன், எதற்காகவும் யோசிக்க மாட்டேன். அந்த ஒரு நம்பிக்கை ஒருவனிடத்துல இருந்து விட்டால் என்ன காரணம்? நான் இறைவனை நம்பி இருக்கிறேன். கண்ணாசன் ஒரு பாடலை பாடுவாரு, தேவன் தந்த வீணை அதில் தேவி செய்த கானம், தேடும் கைகள் தேடினால் அதில் ராகம் இன்றி போகுமோ. வீணை இருக்கு, எல்லாரும் அதுல போய் வாசிக்க முடியுமா? எல்லாரும் அதுல ராகத்தை கொண்டு வர முடியுமா? எந்த கைகள் தேடுதோ அந்த கைக்கு ராகம் வரும். இப்ப நான் யார் என்று சொல்லுகிற பொழுது, வானம் எந்தன் மாளிகை, வையம் எந்தன் மேடையே, வண்ணங்கள் நான் என்னும் எண்ணங்கள், எங்கிருந்தோ இங்கு வந்தேன், இசையினிலே என்னை மறந்தேன், இறைவன் சபையில் கலைஞன் நான். நான் யாரை நம்பி இருக்கிறேன்? இறைவன் ஒருவனை தான் நம்பி இருக்கிறேன்.
முதன் முதலாக ஒரு பத்திரிகை ஆபீஸுக்கு கண்ணாசனை கொண்டு வந்து விடுவார்கள். 17 வயசோ 18 வயசோ தான் கொண்டு வந்து விட்ட பொழுது அவர் அவர் 8வது கூட பாஸ் பண்ணல, 8வது முடிக்கல. அமராவதி புதூர் பள்ளிக்கூடத்துலதான் 8வது படிச்சாரு. வாத்தியார் வெளியில போய் சொல்றாரு. அப்புறம் அப்படியே உருட்டு கிருட்டு வந்து சேர்ந்தாரு. அப்ப பத்திரிகை ஆபீஸ்ல கொண்டு விட்ட உடனே அவங்க கேட்கிறாங்க, ப்ரூஃப் திருத்த தெரியுமா? அவருக்கு மூலம் ப்ரூஃப்னால என்னன்னு தெரியாதான். ஆனா அவர் என்ன சொன்னாராம், தெரியும் அப்படின்னாராம். இல்ல உள்ள போய் யாத்தையா கத்துக்குவோம், இப்ப இதுல என்ன இருக்கு, ப்ரூஃப் தான் தெரியுமா? தெரியும். அப்ப உள்ள போன உடனே அண்ணே ப்ரூஃப்னா என்ன, முதலாளி கேட்டாரு என்ன, இல்ல நீங்க சொல்லி தருவீங்கிற நம்பிக்கைதான். இப்ப அந்த அந்த போக்கு ப்ரூஃப் திருத்த தெரிஞ்சாலுமே கொஞ்சம் கொஞ்சம் திருத்துவேன் அப்படின்னு சொன்னா சரி வேற ஆளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டோம். திருத்தவே தெரியாது ஆனால் தெரியும்னு சொல்லிட்டாரு. அந்த நம்பிக்கை இருக்கிறதே அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளுடைய மகிழ்ச்சியும் ஆனந்தமாக. நிச்சயம் நல்லது நடக்கும், நிச்சயமாக விடியும், நிச்சயமாக. அத ரொம்ப போகிற போக்கில பழமொழி சொல்வார்கள், விடியும் என்று விண்ணை நம்பும் நீ, முடியும் என்று உன்னை நம்பு என்று சொல்வார்கள். விடியும் என்றுதான் நாம் வானத்தை நம்பி இருக்கிறோம், விடிந்து போகிறது. இப்ப நம்மை நம்பினால்தான் முடியும் என்று நம்மளால சொல்ல முடியும். சந்தேகப்பட்டு கொண்டே இருந்தால் இந்த காலத்திலும் யாரும் அந்த வேலையை செய்து முடிக்க முடியவே முடியும். இது முடியுமா முடியாதா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, வள்ளுவர் சொல்றாரு, எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. ஒரு செயலை தொடங்குறோமா அதை பல முறை ஆராய்ச்சி பண்ணலாம், ஆனா தொடங்கிறணும். தொடங்கின பிறகு இது சரியா வருமா வராதா, முடியுமா முடியாதா, அந்த அந்த டைலமாவுக்கு போகவே கூடாது. ஒண்ணு தொடங்குறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ச்சி பண்ணி தொடங்கணும். தொடங்கி விட்டால் பிறகு என்ன பண்ணக்கூடாது, சந்தேகப்படும். அந்த மிகப்பெரிய நம்பிக்கை உடையவர்களை எப்பொழுதுமே வெற்றி தேவன் நிச்சயமாக கைவிட மாட்டான். துரியோதனனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு வாழ்க்கை முழுக்க இதுதான் சிக்கல். அவனுக்கு யாரை பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் எப்படி பார்த்தாலும் அவனுக்கு நம்பிக்கை வரவே வர. கிருஷ்ணர் தூது வந்துட்டாரு, தூது வந்தவரு வேணும்னே தான் விதுரர் குடிசைக்கு போறாரு, விதுரர் மாளிகைக்கு போறார். விதுரர் மாளிகைக்கு போறாரு, விதுரர் பக்தி உடையவர். அது ஒரு பெரிய அது செய்தியாக நிறைய சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். இவரை பார்த்த உடனே கையும் ஓடல காலும் ஓடல, பகவானே கடவுளை நேர வந்துட்டாரு. விதுரருக்கு கிருஷ்ணர் மேல அபரிமிதமான பக்தி, பகவானே நேர வந்துட்டாரு. பகவான் எனக்கு பழங்களை உரித்து கொடு விதுரான்னு சொன்ன உடனே இவர் பழத்தெல்லாம் உரிச்சு கீழே போட்டுட்டு தோலை மட்டும் சாமிட்டு கொடுப்பாரு. சாமி அந்த தோலையும் சாப்பிட்டுருக்கிறாரு. அவன் மனைவி ஓடி வந்து என்னங்க பழம் பூரா கீழே எடுத்து சாமிக்கு தோலை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, என்ன கிருஷ்ணா நீனும் தோலை வாங்கி சாப்பிட்டு, நீ கொடுக்கறதுனால எதை வேணாலும் சாப்பிடலான்னு இருக்காரு அவர். அப்படி அவர்கள் இரவு முழுக்க அங்க தங்கிவிட்டு மறுநாள் சபைக்கு வருகிறார். அப்படி சபைக்கு வந்தவுடனே துரியோதனன் விதுரர் மேல் சந்தேகப்படுகிறான். விதுரர் வந்து அவனுடைய சித்தப்பா, விதுரர் வந்து அவனுக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர். விதுரர் போருக்கு வந்தால் நிச்சயமாக அவரை யாரும் வெல்ல முடியாது. அத்தகைய வில்லாற்றல் படைத்தவர், பல போர்களை கண்டவர். இப்போ பகவான் போய் அங்க தங்கி இருக்கிறாரு. துரியோதனனுக்கு எப்பொழுதுமே அவனுக்கு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்ப சந்தேகப்படுறான், விதுரர் வந்து நமக்கு எதிராக ராத்திரி முழுக்க இவங்க என்ன பேசினாங்கன்னு தெரியலையே, நமக்கு எதிராக வியூகம் போட்டிருப்பாங்களோ, ஏதோ ஒன்று கற்பனையில எப்போதுமே சந்தேகப்படுறவனுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு ஒரு விபரீதமான கற்பனை வந்துகிட்டே இருக்கும். அதனால சுவாமி சொல்ற செய்தியை பூரா விதுரர் என்ன பண்றாரு, அப்பா துரியோதனா உனக்கு நன்மை, பகவானே நேர வந்திருக்கிறாரு, அதனால நீ அவருடைய சொல்ல கேட்டுக்க அப்படின்னு சொன்ன நீ பேசாம இரு, உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா, ஆயிரம் தான் இருந்தாலும் நீ தாசி மகன் தானே அப்படின்னு மிகப்பெரிய பழி சொல்லை கொண்டு வந்துடு. மிகப்பெரிய பழி சொல். விதுரருடைய தாயை பற்றி ஒரு கேவலமான வார்த்தையை அவன் சொல்லிவிட்டான். விதுரர் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்த உடனே விதுரர் சொல்றாரு, ஏன்னப்பா என்னை பழித்தாலும் பரவாயில்லையே, தாயை பழிக்கிறாயே, இல்லை உன்னுடைய பிறப்பு அப்படியாக இருக்கிறது, என்ன என்ன எனக்கு எதிராக தூது வந்திருக்கிற கிருஷ்ணனை உன்னுடைய வீட்டிலே கொண்டு போய் வைத்துக் கொண்டு இரவு முழுவதுமாக எனக்கு எதிராக நீங்கள் திட்டம் தீட்டிருக்கிறீர்கள். விதுரர் சொல்றாரு, பகவானை பார்க்கிறதே அருகே, அவர் எங்க வீடு தேடி வந்துட்டாரு, பகவானும் நானும் நல்ல விஷயங்களை பேசிக்கிட்டு இருப்பேன், ஏதோ உன்னை பத்தி சிந்திப்போமா அந்த நேரத்துல, உன்னைய மாதிரி ஒரு தர்மத்துக்கே பக்கம் வராத பத்தி நாங்க சிந்திக்க மாட்டோம், அவர் தர்மத்தின் வடிவம், அவரோட நான் பேசிக்கொண்டிருந்தது உண்மை, ஆனால் உன்னை பற்றி நான் சிந்திக்கல,
இல்ல இல்ல, இரவு முழுக்க நீங்கள் திட்டம் தீட்டி விட்டீர்கள். போருக்கு வந்தாலும் கூட நம்ம பக்கத்துல இருக்கவங்களை திருப்பி அடிப்பீங்களே தவிர நீங்க எதிராக போர் புரிய மாட்டீங்க. இதுல சொல்றாரு, நான் எது உன் பக்கம் என்ன, உன் பக்கம் தான், நான் எப்படி உனக்கு எதிராக செயல்பட முடியும் அப்படின்னா மறுபடியும் விதரை பற்றி தப்பா சொல்லிக்கிட்டே இருக்கிறான். இப்ப விதரர் கோபம் வந்து என்ன பண்றாரு, என்னுடைய கையில இருக்கக்கூடிய இந்த வில் எத்தனையோ போர்க்களம் கண்டது, யாரும் இதை ஜெயிக்க முடியாது, ஆனாலும் கூட உன்னை போன்று சந்தேக பிராணிகளோடு வாழ்வதை விட நான் உனக்கே போர் புரிய வந்தாலும் கூட போர்க்களத்துல கூட என்ன பண்ணுவ நீ, ஏ அந்த பக்கம் பாரு, தர்மன் நிக்கிறா, அர்ஜுனன் நிக்கிறா, நீ பாட்டுக்கு அவங்க அழிக்காம விட்டுடுவியா அப்படின்னே நீ சந்தேகப்பட்டுவ. ஆகையினால நான் போருக்கு வரமாட்டேன், என்னுடைய வில்லும் உனக்கு பயன்படாதுன்னு சபையிலே அந்த வில்ல முறித்து தூக்கி போட்டுட்டு விதர்க்கு. எவ்வளவு பெரிய இழப்பு, அவர் வந்திருந்தாருன்னா அவரையும் பகவான் சமாளிக்க ஒரு விஷயம் வச்சிருப்பாரு, ஆனாலும் கூட மிகப்பெரிய இழப்பு. சரி, இதுதான் இழப்பா போய்விட்டது அவனுக்கு என்று சொன்னால், அந்த சந்தேகத்தோடையே பகவானுடைய வருகையை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறதுனால அவர் கிளம்பி வெளியில வர்றாரு. அஸ்வத்தாமன் அங்கிருந்து வர்றான். அஸ்வத்தாமன் வந்த உடனே அஸ்வத்தாமனை பார்த்து, சௌக்கியமா இருக்கியான்னு சுவாமி கேட்கிறாரு. பகவானே நன்றாக இருக்கிறேன்றாரு. அவர் கையில இருக்க மோதிரத்தை வேண்டுமென்றே கீழே கழற்றி கீழே போடுறாரு. பகவான் கீழே கழற்சி போட்ட உடனே அஸ்வத்தாமன் பணிவின் காரணமாக குனிந்து அந்த மோதிரத்தை எடுத்து கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வர சொல்லி கழுவி விட்டு பகவான் கையில திரும்பி கொடுத்தான். கொடுத்த உடனே பகவான் அப்படி வானத்தை பார்த்து, ஏதோ கருட பறந்து பறக்கிற மாதிரி இருக்கேப்பா, உன்னை பார்த்த நல்ல சுகுணமா இருக்கேன்றார். உடனே அவன் வாகாயத்துல உச்சியில் அப்படியே கையை கையை காமிக்கிறாங்க ரெண்டு பேரும். காமிச்ச உடனே, எனக்கு தெரியலையே, சரி போயிட்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுட்டாரு. இது இங்க நடந்த நாடகம். இது தூரத்துல இருந்து துரியோதனன் பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துக்கிட்டு இருக்க பொழுது அஸ்வத்தாமன் துரியோதனன் நோக்கி தான் போறான். என்ன துரியோதனா, கிருஷ்ணர் வந்த நோக்கம் எல்லாம் என்ன ஆயிடுச்சு என்ன என்று பேசுகிறான். அட போப்பா, நீனும் என்ன என் பக்கம் இருந்துட்டு நீ கிருஷ்ணரோடு என்ன பண்ற, சமாதானம் பேசி விட்டு வருகிறாய். அஸ்வத்தாமன் சொல்றான், நான் ஒன்னும் பேசலையப்பா. இல்ல, நீ பூமியை தொட்டு பூமி சாட்சியாக, ஆகாயத்தை கையை நீட்டி ஆகாயம் சாட்சியாக, துரியோதனுக்கு எதிராக நான் செயல்படுவேன் அப்படின்னு நீ என்ன பண்ண, தண்ணியை ஊத்தி சத்தியம் பண்ணி கொடுத்தியா என்ன. அவனுடைய கற்பனை அப்படி, அந்த மாதிரியான ஒரு மிகப்பெரிய கற்பனை. அசுதான் சொல்றான், ஏன்டா உனக்கு இப்படி புத்தி வருது, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நண்பர்கள், உனக்கு ஏன் இப்படி புத்தி வருது, அவர் மோதன கீழே விழுந்துச்சு அதை எடுத்து கொடுத்தேன், வானத்துல கருட பறந்து இருக்காருன்னு கேட்டான். ஆமா, இது எனக்கு தெரியலேன்னு சொன்னேன், அவர் காட்டினாரு, நான் அந்த பக்கம் பார்த்தேனே தவிர வேற எந்த செய்தியும் உன்னை உன் பேரே நாங்க உச்சரிக்கலையப்பா. இல்லை இல்லை, எனக்கு தெரியும், பூமி சாட்சியாக ஆகாயம் சாட்சியாக துரியோதனுக்கு எதிராக செயல்படுவேன் என்று நீ அவர்கிட்ட சத்தியம் பண்ண, அவர் அதுக்காக தானே இங்கே வந்திருக்கிறாரு அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றான். அப்ப அஸ்வத்தாமன் ஒரு 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 ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டவொடனே மறுபடியும் அவன் ஒரு கோபக்காரன், அவன் என்ன சொல்லிட்டான், ஆமா பூமி சாட்சியாக ஆகாயம் சாட்சியாக துரியோதனனுக்கு நான் போரிட மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு அவன் சத்தியம் பண்ண. என்னால அஸ்வத்தாமன்லாம் வந்து சிரஞ்சீவி லோத்தன், அவனை அழிக்க முடியாது. அவனை போர்க்களத்துல இருந்து பகவான் இப்படி விளக்குறாரு. இரு விதுரரை எப்படி வீட்டுக்கு போய் விளக்குனாரோ அந்த மாதிரி அஸ்வத்தாமன் விளக்குறாரு. இவர்கள் ரெண்டு பேரும் விலகுவதற்கான அடிப்படையான காரணம் என்ன என்றால், துரியோதனனுடைய சந்தேக புத்தி. துரியோதனன் சந்தேகப்பட்டதுனால மிகப்பெரிய இரண்டு இழப்பு. போருக்கு முன்னாலே பகவான் என்ன பண்றாரு, இவங்க ரெண்டு பேரையும் போர்க்களத்துல இருந்து வெளியில் அனுப்பிவிட்டாரு. இப்ப சந்தேகம் வருகிற வரைக்கும், சந்தேகம் இருக்கிற வரைக்கும் மனிதனாலே எந்த காலத்திலும் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது. பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நன்மையைத்தான் சொல்லியிருப்பார்கள், ஆகையினாலே நான் அந்த பாதையிலே நடப்பேன் என்று வேதத்தின் மேலே, சாஸ்திரங்களின் மேலே, பெரியவர்கள் சொன்ன வார்த்தைகளின் மேலே நமக்கு முதலில் நம்பிக்கை வர வேண்டும். அப்புறம் ஆராய்ச்சி பண்ணலாம், அப்புறம் என்ன இருக்கு அதுல, என்ன நன்மை அப்புறம் தீமை அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல என்ன பண்ணணும், அந்த வார்த்தைகளின் மேல நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வரும். அவர்கள் சொன்னால், பகவான் சொன்னால் தப்பா இருக்காது, அவர் தவறாக சொல்ல மாட்டார், அந்த நம்பிக்கை இருந்து விட்டால் எந்த விஷயத்தை வேண்டுமானாலும் சாதிக்கும். நிச்சயமா பகவான் இது பகவான் தப்பாவே சொன்னாலும் சரிதான். அந்த காலத்துல நாம் மலேசியா சிங்கப்பூருக்கு போறதுக்கு நாள் குறித்து வைத்துக் கொண்டு போவாங்க நகரத்தார் வீடுகள்ல. ஒரு நல்ல நாள் பார்த்து அதை குறிச்சுக்கிட்டு சிவன் கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணி
எல்லாம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி அந்த நாள்ல வீட்ல இருந்து கிளம்பி ஒரு ஊர் பொது மடத்திலே போய் தங்கி இருந்து அப்புறம் அவங்களுக்கு கப்பல் போகிற நாள்ல பார்த்து அப்புறம் வீட்ல இருந்து கிளம்புறது ஒரு நல்ல நாள்ல கிளம்பி போயிடுவோம். அப்படி போன தலைமுறையில ஒரு பெரிய நகர்த்தார் அவர் பஞ்சாங்கரத்தை கூப்பிட்டு ஒரு நாளை குடிக்க சொல்றாரு. அவர் ஒரு நாளை குடிச்சு கொடுத்துட்டார். நாளை குடிச்சு கொடுத்த உடனே இவர்கள் அந்த நாளில பார்த்தால் மறுபடியும் வீட்டுல வந்து பார்த்தா அந்த நாள் அஷ்டமி ஆகும். அப்ப இவர்கிட்ட சொல்றாங்க அந்த ஐயாட்ட, ஐயா அவர் அஷ்டமி ஆகுது, அவர் குடிச்சுட்டார்ல பஞ்சாங்காரரு, அது எந்த நாளா இருந்தானே, அன்னைக்கு நாம கிளம்புறோம், அது ஏதோ ஒரு நன்மைக்கு கடவுள் வச்சிருக்கிறாரு, ஆகையினால நம்ம கிளம்பும். அதாவது எவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தால் இப்ப நம்மள அந்த அஷ்டமியாரு போலாம மறுபடியும் கூப்பிடு, என்னையா சரியா பாத்தீங்களா, நான் அவங்கள பார்க்க சொன்னேன். அவர் என்ன சொன்னார் அந்த ஐயா, அவர் குரு ஸ்தானத்துல இருக்கிறாரு, ஒரு குரு ஸ்தானத்துல இருந்தவர் குடிச்சு கொடுத்துருக்கிறாருனா அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கு, நம்மளுக்கு தெரியாது, அன்னைக்கே கிளம்புவோம். கிளம்பிட்டாரு, கிளம்பி வந்து போனாரு, நிறைய சம்பாத்தியம் பண்ணாரு, வந்தாரு, நிறைய மிகப்பெரிய ஆளுமையா இருந்தாரு. இது என்னன்னா ஒரு சின்ன சம்பவம், நம்முடைய வாழ்க்கையில நாம கேள்விப்பட்ட பார்த்த அந்த ஒரு சம்பவம். அந்த ஒரு ஒரு அவரே தவறாக எழுதியிருந்தாலும் தவறாக எழுதியதிலும் கூட நன்மை இருக்கிறது என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு நம்பிக்கை. அப்படி நம்பிக்கையோடு இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில பயணப்படுவார்கள் நிச்சயமாக அவர் நமக்கு நன்மை செய்வார், நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாரு, நமக்கு நன்மை தான் செய்வாரு. இப்ப பிள்ளைகள்கிட்ட கூட அந்த நம்பிக்கை வரமாட்டேங்குது, பெற்றோர்கள் என்ன சொன்னாலும் இது அதுல சந்தேகப்படுது, என்ன இப்படி என்ன இப்போ இதை பண்றீங்க அதை பண்றீங்க இப்படி சொல்லலாமா. இப்ப பெற்றோர்கள் சொன்னாலே அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுகிறார்கள், நீ மாட்டுக்கு அந்த காலத்து மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்ப, இதெல்லாம் வந்து சொல்லலாமா அப்படின்னா பெரியவர்கள் எதற்கு சொல்லுகிறார்கள், அது சரியா அது தப்பா. அப்புறம் ரெண்டாவது அந்த ஆராய்ச்சி அதுக்கப்புறம் சொன்னதை முதல்ல என்ன பண்ணணும், கடைபிடிக்கணும். சொன்னதை கடைபிடித்து கொண்டு போனாலே அது தவறாக இருந்தாலும் சரியான வழிக்கு வந்துடும். அதுக்கு என்ன காரணம், நம்பிக்கைதான். இப்படி போ அப்படின்னா போகத்தான் வேணும், இப்படி போ என்று சொன்னால் யார் அந்த குருவினுடைய வார்த்தையை கேட்டு பயணப்படுகிறார்களோ அவர்கள் வெற்றியாளர்களாக மாறுகிறார்கள். ஆருணி என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவன் சீடராக இருந்தான் குருவினிடத்துல, அவனுக்கு மிகப்பெரிய நன்மையை தர வேண்டும் என்று குருநாதர் நினைத்தார். அதனால அவனை பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுத்துகிறார். ஆனால் குரு சொன்னதை ஒரு வார்த்தை மீறமாட்டான். ஒரு நாள் கூப்பிடுறாரு, ஆருணி என்ன பண்ணுகிறாய், குருநாதா படித்து கொண்டுகிறேன், நீ எப்படி சாப்பிடுற, நான் பல வீடுகளில போய் காய்கறி அரிசி வாங்கிட்டு வந்து குருமாதாட்ட கொடுக்குறேன், அவங்க சமைச்சு போடுறது கொஞ்சம் வாங்கி சாப்பிடுறேன், இனிமேல் நீ போய் சாமான்கள் வாங்கி கொண்டு வந்து குருமாதாவை கொடுக்க வேண்டாம் சொல்லிட்டான். அவன் நிறுத்திட்டான். ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு, அவன் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிறான். ஆருணி நீ எப்படி உணவு உண்கிறாய், நீங்கள் சமையலுக்கான அடிப்படை பொருள்களை வாங்க வேண்டாம் என்று சொன்னீர்கள், நான் சாப்பாடாகவே பல இடங்களிலே பிச்சை எடுத்து வாங்கி சாப்பிட்டு கொண்டிருக்கேன், இனிமேல் நீ சாப்பாட பிச்சை எடுத்து வாங்கக்கூடாது, சரி விட்டார். அப்புறம் ஒரு வாரம் கழித்து பார்க்கிறார், அப்பவும் அவன் ரொம்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறான். ஆருணி என்ன பண்ணுகிறாய், நான் நீங்கள் பசுமைக்கு போக சொல்லி கொண்டிருக்கிறீர்கள், பசுக்கள் பால் கன்றுகளுக்கு பால் குடித்த பிறகு கையை ஏந்துகிறேன், என்னுடைய அன்பின் காரணமாக அவைகளுடைய காம்புகளில் இருந்து பால் தானாக சுரக்கிறது, அந்த பாலை குடிச்சிட்டு நான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இனிமேல் நீ பாலையும் குடிக்க கூடாது அடுத்த கட்டத்தில். அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு பார்க்கிறான், ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு அவர், குருநாதர் பார்க்கிறாரு ஃப்ரெஷ்ஷா இருக்கான். ஆருணி என்ன பண்ணுகிறாய் உணவிற்கு, அந்த பசுவின் கன்றுகள் எல்லாம் பால் குடித்த பிறகு அதன் வாயில இருக்கக்கூடிய நுரையை கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து சாப்பிடுகிறேன், நூற்றுக்கணக்கான பசுக்கன்றுகள் வாயிலிருந்து சாப்பிடுகிறேன், ஆகையினால இனிமேல் நீ என்ன பண்ணக்கூடாது, அதன் வாயில இருக்கிற நுரையும் சாப்பிடக்கூடாது. ஏன்னு கேட்கல ஒரு தடவையும் கூட. இப்ப சொன்னா ரெண்டாம் நாள் அவன் ஸ்ட்ரைக் அடிச்சிருவான் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு. அப்ப போய்கொண்டே இருக்கிறான், அவனுக்கு பசி ஜாஸ்தி ஆகுது, ஆகையினால என்ன பண்றான், அந்த குழந்தை இறுக்கம் செடியை உடைத்து அதுல இருக்க பாலை எடுத்து குடிச்சிட்டான். இந்த இறுக்கம் செடி என்பது ரொம்ப உஷ்ணமானது, அந்த பாலை குடிச்சதுனால கண்ணு தெரியாம போச்சு, தட்டு தடுமாறி போய் ஒரு பாழும் கிணற்றில் விழுந்து விட்டான். பசு கூட்டம் திரும்பி வந்து விட்டது, ஆருணியை காணும். குருநாதர் பாடம் நடத்த போறார், ஆருணி எங்கேங்கிறாரு. குருதேவா பசு கன்றுகள் வந்து விட்டன, பசுவும் கன்றுகளும் வந்து விட்டன, ஆருணியை காணும். விளக்கை பிடித்து கொண்டு சீடர்களோடு ஆருணி ஆருணி என்று தேடிக்கொண்டு போகிறார். அவன் உள்ளே இருந்து கொண்டு குருநாதா குருநாதா என்று கத்துகிறான்.
அப்படி எட்டு எட்டி பார்க்கிறார். விளக்கின் வெளிச்சத்திலே, தீபத்தின் பந்தத்தின் வெளிச்சத்திலே அவன் பாழு கிணற்றிலே கிடக்கிறான். என்ன ஆயிற்று ஆருணினா, குருநாதா நீங்கள் எதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீர்கள், பசி அதிகமானது, ஆகையினாலே நான் இருக்கம்பாலை உடைத்து சாப்பிட்டு விட்டேன். ஆஹா, அப்படி செய்யலாமாப்பா? இல்ல குருநாதா, பசி தாங்குது, உண்மைதான். உடனே அவருடைய மந்திர சக்தினாலே வானத்தினுடைய மருத்துவர்கள் அஸ்வினி தேவர்களை வரவழைத்து, அஸ்வினி தேவர்கள் வந்த உடனே என்னுடைய சீடனுக்கு கண் பார்வை கொடுங்கள் என்று சொல்றார். சொன்ன உடனே அவர் சொன்னாரு, இவன் வயிற்றிலே உணவு இல்லாமல் இருக்கிறது, ஏதாவது சாப்பிட்டால்தான் மருந்து கொடுக்கலாம். அவர்கள் உடனடியாக உணவை வரவழைத்து ஆருணி கையில நீட்டி சாப்பிட இருக்கிறார்கள். அப்பவும் அவன் சொன்னான், குருநாதர் சொன்னாதான் சாப்பிடுவேன், இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். அஸ்வினி தேவர்கள் சொல்லியே சாப்பிடல, குருநாதர் சொன்னா சாப்பிடறேன், இல்லைன்னு சாப்பிட மாட்டேன். அப்பொழுது குருநாதர் சொன்னார், ஆருணி நீ சாப்பிடு, சாப்பிடக்கூடாது என்று சொன்ன குருநாதருடைய வார்த்தையை தட்டாமல் கேட்டுக்கொண்டே நீ சாப்பிடு என்று சொன்னார். அப்படி சாப்பிட்ட உடனே இவர்கள் மருந்து கொடுக்கிறார்கள். அந்த மருந்து கொடுத்த உடனே அவனுக்கு புறக்கண் மட்டுமல்ல அகக்கண்ணும் வந்துவிட்டது. மூன்று காலங்களிலும் நடக்கக்கூடியதை அவன் பார்க்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பண்டிதனாக அவன் உருமாறி போனான். இது எதனாலே நடந்தது? நம்பிக்கையோடு குருநாதர் சொன்ன வார்த்தை அவனுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலத்தை கொடுத்தது. இப்ப நம்பிக்கையோடு என்ன பெரியவர்கள் சொல்லுகிறார்களோ அதை கேட்பது, இது புற உலக வாழ்க்கை. பகவான் சொல்றாரு, அக உலக வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். நாம் வந்திருக்கிறோம், நாம் பிறந்திருக்கிறோம், நாம் மறுபடியும் விலங்குகள் போலே வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். விலங்குகள் என்ன பண்ணுது? சாப்பிடுது, தூங்குது, இனப்பெருக்கம் செய்யுது, சுகத்தை அனுபவிக்குது. இதை தவிர விலங்குகள் செய்யறதில்லை. ஏன்னா விலங்குகளுக்கு ஆறாவது அறிவு கிடையாது. நாம் எதுக்கு பிறந்திருக்கோம், ஏன் பிறந்திருக்கோம், என்ன பண்ண போறோம், நம்முடைய திட்டம் என்ன, நாம் எதுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம், எந்த விஷயமும் விலங்குகளுக்கு தெரியாது. ஏனென்றால் அவைகளுக்கு அந்த சிந்திக்கும் ஆற்றல் கிடையாது. ஆனால் கடவுள் நம்மை சிந்திக்கும் ஆற்றலோடு படைத்து மறுபடியும் இந்த உலகத்திலே வாழ், மனித பிறவி உனக்கு கொடுத்திருக்கிறேன் என்று சொல்லி கொடுத்தாலும் நம்ம பல்வேறு பிறவிகளிலிருந்து விலங்குகளாகவே பிறந்திருக்கோமா? ஆகையினால நமக்கு என்னன்னா திரும்ப அதுவே கருமையத்துல பதிந்து நாம சுகத்தை தேடிக்கொண்டே அலைகிறோம். இந்த ஐந்து புலன்களுக்கும் மறுபடியும் என்னென்ன சுகம் தர முடியுமோ அந்த சுகத்தை நோக்கியே நாம் பயணப்பட்டு கொண்டே இருக்கிறோமே தவிர, அப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? விலங்கு வாழ்க்கையாகத்தான் இருக்கிறது. சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம், இனப்பெருக்கம் செய்கிறோம், சந்தோஷத்தை இந்த புலன்களின் வாயிலாக சந்தோஷத்தை அனுபவிக்கிறதா நினைக்கிறோம். அது சந்தோஷம் இல்லை, ஆனாலும் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கும் இதுதான். அப்ப இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? விலங்கு வாழ்க்கை. மறுபடியும் விலங்கு வாழ்க்கை வாழ்ந்தால் அவன் நாசம் அடைகிறான். என்ன நாசம் அடைகிறான் பகவான் சொல்றார், என்ன நாசம் அடைகிறான் என்றால் அவனுக்கு இந்த மனித பிறவி கொடுத்தது வீணாக போய்விட்டது என்று சொல்றார். இப்ப மனித பிறவி பிறந்தது எதற்காக? நான் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன், என்ன நோக்கத்திற்காக படைக்கப்பட்டிருக்கிறேன்? கடவுள் இந்த பிரபஞ்சத்திலே நிறைய பேரை, கோடிக்கணக்கான பேரை படைச்சிருக்கிறார். ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு திட்டத்திற்காக பகவான் அனுப்பி வைத்திருக்கிறார். என்னுடைய திட்டம் என்ன? இறைவா, குருநாதா, என்னுடைய திட்டத்தை அறிந்து கொள்வதற்கு நான் யார், அதற்கு தகுதியானவனாக நான் படைக்கப்பட்டிருக்கிறானா என்று நம்மை பற்றியதான ஒரு சுய பரிசோதனையை பண்ணிக் கொள்ளுகிறோம். எனக்கு அந்த எந்த இடம் என்று நாம கேட்டுத்தானே ஒரு இடத்துக்கு போகிறோம். ஒரு ஆபீஸ்ல அப்பாயின்மெண்ட் ஆகுது, எனக்கு என்னங்க வேலை, அதான் நாம கேட்கிறோம். சார், என்னுடைய ஒர்க் அலான்மெண்ட் என்ன, நான் என்ன ஒர்க் பண்ணணும், என்னுடைய தகுதி இது, நான் இந்த இந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சிருக்கிறேன், இந்த துறையில நான் வல்லுநராக இருக்கிறேன், நான் என்ன, எனக்கு என்ன ஒர்க் சொல்லுங்க. இப்போ பூமியிலே படைக்கப்பட்ட நாம் நமக்கு கடவுள்கிட்ட என்னைக்காவது நாம நமக்கு எனக்கு என்ன என்ன ஒர்க் பகவானே என்று நாம கேட்கிறதே கிடையாது. ஏன்னா நம்மளுக்கு பகவான் என்ன பண்றாரு, இந்த அஞ்சு புலன்களுக்கும் நல்ல சௌக்கியமா சுகமா கொடுத்துட்டார். நாம திரும்ப திரும்பவும் பேஸ்புக்கை பார்க்கவும், வாட்ஸ்அப் பார்க்கவும், அதை பார்க்கவும், இதை பார்க்கவும், இப்படியே கண்ணு கொடுத்துட்டு இருக்கோம், காதுக்கு எந்தையோ பாட்டு கேட்டுட்டு இருக்கோம், மூக்குக்கு நல்ல அப்பா வெங்காய துவையல் வச்சாச்சுன்னா அப்படியே சர சர சரன்னு உங்களுக்கு போகுது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்த பிறகு அது வேற ஜாஸ்தியா போச்சு. இந்த அம்மா சமைக்கும் போதே கூப்பிடுறேன், இன்னைக்கு என்ன வெள்ளை கூப்பிடு குழம்பா, எங்க வேலையை பாருங்க அப்படிங்கிற அந்த அம்மா, அந்த மூக்கு நம்மளுக்கு இழுக்குது. அவ என்ன ஆயிருச்சு, மூக்குக்கு, நாக்குக்கு, கண்ணுக்கு, காதுக்கு, உடம்புக்கு சுகத்தை நாம கொடுத்துக்கிட்டே இருக்கமே தவிர, நாம இதை கடந்து நாம் யார்,
என்று நாம் சிந்திக்கிறதே கிடையவே கிடையாது. பகவான் அதைத்தான் சொல்றார். மறுபடியும் சந்தேகப்படுதல் என்று சொல்லுவது யாராவது சொன்னது, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க, நமக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, நாமே அதெல்லாம் நம்ம வந்தமா சாப்பிட்டோமா போனோமா அப்படின்னு ஒரு பெரிய இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு போனாலும் சரி, ஒரு செமினார் போனாலும் சரி, ஏதாவது சத்சங்கத்துக்கு போனாலும் சரி, அப்பா வாப்பா கொஞ்ச நேரம் ஏதோ சொல்றா நல்லது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா, வந்தமா ஏதோ கோயில்ல பிரசாதம் கொடுத்தாங்களா சுண்டலை சாப்பிட்டோமா போனோமான்னு அவர் என்னத்தையோ சொல்லி போறார் போறா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்ப யோசிச்சுதான் இருக்கிறோம். பகவான் சொல்றாரு, மனிதனாக படைக்கப்பட்டதற்கான நோக்கத்தை நீ எப்பொழுது அறிந்து கொள்ளப் போகிறாய். இப்ப நாம் படைக்கப்பட்டதனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய குருவினிடத்திலே இறைவனிடத்திலே மிகப்பெரிய நம்பிக்கையை நாம் படிக்கிறோம். குருநாதா, நான் படைக்கப்பட்ட நோக்கத்தை எனக்கு தயவு செய்து புலப்படுத்துவாயாக. அதெல்லாம் விட்டுட்டு வந்தா தானே இந்த பக்கம் அவற்றை போய் இதை கேட்க முடியும். இந்த கேள்விய நாம அதெல்லாம் அப்படியே சுமந்து கொண்டே போய்கொண்டே இருக்கிறோம். எப்ப சார் இல்ல சார், அது நான் ரிட்டையர் ஆயிட்டேன், இந்த ஃபண்டை எங்கெல்லாம் போட்டு மறுபடியும் திருப்பி மொபிலைஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க ரிட்டையர் ஆயிட்டீங்க, கோயில் குளம் கோயில் குளம்லாம் ஒரு 70-80 வயசுக்கு மேல பாத்துக்கலாம். இப்ப 70-80 வயசுல போய் கேட்டாலும் அவர் பேர் சொல்லுவார், நான் இப்பதான் பேரனுக்கு ஒரு பெரிய ஃபேக்டரி ஆரம்பிச்சு கொடுத்துருக்கேன், அது நல்லா ரன் பண்ணணும், அதுக்கு நான் இருந்தா தான் அவனுக்கு கரெக்டா அப்டேட் பண்ணிட்டே இருக்க முடியும். அவனால பத்தா அவன் அப்படியே அதுல சிறப்பா பண்ணுவான், இல்லைன்னா அவனுக்கு சர்வே பண்ண முடியாது அப்படின்னு நம்மளா ஒரு கற்பனை வச்சுக்கிட்டு நாம திரும்ப என்ன பண்ணிட்டே இருக்கோம், வாழ்க்கை முழுக்க பொருளோடையே ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு காலகட்டத்திலே அருளை தேடி நாம் பயணப்பட போகிறோமா என்று சொன்னால் அதுதான் நாம் படைக்கப்பட்டதற்கான அடிப்படையான விஷயம். சந்தேகப்படாமல் இருத்தல் என்று சொன்னால் புற உலக வாழ்க்கையில் அக உலக வாழ்க்கையிலும் குரு என்ன சொல்லியிருக்கிறாரோ, குரு என்னதான் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார், வேதம் என்ன சொல்லியிருக்கிறது, எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது, எந்த வழியிலெல்லாம் நாம் பயணப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எங்க அதெல்லாம் சும்மா அமாவாசை பௌர்ணமிங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆடுக்கு இஷ்டத்துக்கு சாப்பிட்டோமா போனோமான்னு இல்லாம அப்படின்னு சொன்னா நாம அந்த பகுதிக்கே இன்னும் எத்தனை பேரவே எடுத்தாது போகணும். ஒரு காலகட்டத்திலே நாம் இவற்றை எல்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக சத்சங்கத்திலே இணைந்து பெரியவர்களோடு சேர்ந்து குருநாதர் மேல நம்பிக்கை வைத்து கடவுள் மேல நம்பிக்கை வைத்து இறைவன் எதை செய்தாலும் நமக்கு நல்ல வழியிலே தான் செய்கிறான், அவனுக்குதான் தெரியும் எது செய்ய வேண்டும் எது செய்யக்கூடாது என்று. ஆகினால அவனுடைய பாதையிலே நாம் பயணப்படுவோம் என்று நாம் பயணப்பட தொடங்கினால் அவன் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தால் நம்மளால நிச்சயமாக ஒரு உயர்ந்த இடத்தை நாம் அடைவோம். ஆகினாலே தான் சந்தேகப்படுபவனுக்கு இவ்வுலகம் மட்டும் இல்லைன்னு அவர் சொல்லி இருந்ததுல அவ்வுலகமும் இல்லைன்னு, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லாகியாங்கு என்று சொன்னாரு திருவள்ளுவர். இப்ப அருள் இங்கே இருந்தால் இங்கேயும் பொருள் வரும், அங்கேயும் பொருள். அங்கே இருக்கிற பொருள் என்பது அர்த்தம், வாழ்க்கை பயனாகுதல், அப்படி பயனாக்கக்கூடிய மிகப்பெரிய வாழ்க்கை தன்மை, அதை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய போக்கு, அதற்கு ரொம்ப அடிப்படையான விஷயம் நம்முடைய சாஸ்திரங்களின் மேலே, நம்முடைய பெரியவர்களின் மேலே, நம்முடைய வேதத்தின் மேலே, வேதத்தினுடைய வார்த்தைகளின் மேலே நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை வர வேண்டும். அது என்ன சொல்லியிருக்கிறது பகவான் சொல்ல, தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் பின்னாடி சொல்ல வராது, வேதம் என்ன சொல்லியிருக்கோ அதுதான், அந்த பாதையில் தான் நீயும் நடக்கணும் நானும் நடக்கணுங்கிறாரு அர்ஜுனன். இப்ப வேதம் என்பது என்ன, இப்போ வேதம்னா பல பேர் என்ன நினைச்சிருக்காங்க, ஏதோ ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்றாங்க, அப்படி இல்லை. ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் என்றால் ஒவ்வொரு வேதமும் வாழ்க்கையினுடைய வாழ்க்கை முறையை சொல்லித்தருகிறது. இவனா சமஸ்கிருதத்துக்கு ஒரு அர்த்தத்தை போட்டு இவனா ஒரு பதில சொல்லி இவனா தப்பு தப்பா பிரச்சாரம் பண்ண 50 வருஷமா அப்படிதான் பிரச்சாரம் பண்ணிருப்பான். எப்படி வாழ்வது, ரிக்வேதம் சொல்லுகிறது உங்கள் வீட்டு ஜன்னல்களை எல்லாவற்றையும் திறந்து விடுங்கள், வெளிச்சம் உள்ளே வரட்டும். இதுல எங்க ஆன்மீகம் வருது, முதல்ல வெளிச்சத்துக்குள்ள நீங்கள் வாருங்கள், இருட்டையில இருந்து வெளியில வாருங்கள்,
வெளிச்சம் எல்லா ஜன்னல்களையும் திறந்து விடுங்கள், வெளிச்சம் உள்ளே வரட்டும், உங்களுடைய அறிவு ஜன்னல்களை திறந்து விடுங்கள், அறிவு உள்ளே புகட்டும், அதன் மூலமாக வாழ்க்கையை நடத்துவோம். இது ரிக்வேதத்தில் ஒரு ஒரு சின்ன ஸ்லோகம். இறைவா, என்னை இருளிலிருந்து ஒளிக்கு எடுத்து செல்வாயாக, என்னை பொய்யிலிருந்து மெய்க்கு எடுத்து செல்வாயாக, என்னை அழிவிலிருந்து அழிவற்ற தன்மைக்கு எடுத்து செல்வாயாக, அமைதி இந்த உலகத்திலே பரவட்டும். இது ஒரு ஸ்லோகம். அப்ப இது உபனிஷத் சொல்லுகிறது. அப்ப இதுல எங்கேயாவது வழிபாடு இருக்கிறதா? இல்லை. இப்ப அழிவு அழியும் தன்மையிலிருந்து அழிவற்ற தன்மைக்கு போறதுக்கு அடிப்படையான விஷயம் என்றால், நான் பொய்யிலே இருந்து முதலே மெய்க்கு வர வேண்டும். பொய் சொல்லாத வாழ்க்கை மெய்யான வாழ்க்கை. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறங்கிற செய்யாமை செய்யாமை நன்று என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். பொய் சொல்லாமல் இருந்தாலே போதும், வேற எந்த தர்மமும் தேவையில்லை. பொய் சொல்ல தொடங்காமல் மனிதன் வாழ வேண்டும். ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், இன்னொரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய், ரொம்ப கெடிகாரத்தான் இருந்தால் தான் பொய் சொல்லலாம். இல்லைன்னா அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு மறுபடியும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா உண்மையை பேசுனா நமக்கு ஞாபகம் வச்சுக்கணுங்கிற அவசியமே இல்லை. அப்பப்ப உள்ளதே சொல்லுவோம். உண்மையை சொல்வதற்கு, படிப்பதற்கு, எல்லாம் உணர்ந்தவர் போல் நடிக்கும் நடிப்பதற்கு, கண் கண்ட காட்சிக்கு விளக்கதற்கு, நெஞ்சில் கள்ளம் இல்லாதவர்க்கு பயம் எதற்கு? அப்படி சந்தேகப்படாமல் வேதம் என்ன சொல்லுகிறதோ, சாஸ்திரம் என்ன சொல்லுகிறதோ, பெரியவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ, குரு என்ன சொல்லுகிறாரோ, அதை யார் கடைபிடிக்கிறார்களோ, அவர்களுக்கு இந்த உலகம் மட்டுமில்லை அந்த உலகத்திலும் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்று பகவான் மிகச் சிறப்பாக நமக்கு அருளி செய்கிறார். அறிவும் அக்கறையும் இல்லாமல் சந்தேகப்பட்டே பழகி போனவன் அழிந்து போகிறான். சந்தேக பிராணிகளுக்கு இந்த உலகமும் இல்லை, வானுலகமும் இல்லை, எந்த காலத்திலும் இன்பம் என்பதே இல்லை. சந்தேகப்படுறதுக்கு இன்பமாகவே இருக்கவே முடியாது. ரொம்ப போற போக்குல கிராமத்துல சொல்லி கொண்டு போவார், எதையோ மிதிச்சுட்டேனே அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டே வந்து மிதிச்சது என்னன்னு தெரியல, அதை மறுபடியும் கை நாள் சுட்டு பார்த்து அதை மோகத்து பார்த்து அப்படின்னா அவனுக்கு என்ன ஆயிரும்? அவ்வளவுதான். அப்படியே சந்தேகம் இருந்தா போய் காலை மட்டும் கழுவிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. இது இது கிராமத்துல போற போக்குல சொல்றது. எதை வேண்டுமானால் நீ மிதிச்சே போய் காலை கழுவிட்டு போ, ஊரணியில கம்மாயில காலை கழுவிட்டு போய் போய்கிட்டே இருப்பான். மறுபடியும் அதை போய் நீ கை நாள தொட்டு அதை மூக்கு கொண்டு வந்து அப்ப எல்லா வகையிலும் உனக்கு என்ன ஆயிருது? அப்ப உனக்கு துன்பம் தான் வந்து செய்வோம். நம்பிக்கையோடு நட, நம்பிக்கையோடு போ, நம்பிக்கையோடு வாழ், நிச்சயமாக இறைவன் கூடவே துணை இருப்பான் என்பதுதான் பகவத்கீதையினுடைய நான்காவது அத்தியாயத்திலே 40வது ஸ்லோகம். பகவான் நமக்கு எல்லோருக்கும் நம்பிக்கையை தரட்டும், நல்ல ஒளி பெறப்பட்டும். நன்றி, வணக்கம், ஏற்றுற்றும் பலம். அடுத்த வாரம் குருவருடாக சந்திப்போம்.